அனைவருக்கும் வணக்கம் பரவாயில்ல நம்ம நாட்டில் அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கொரோனாவையும் தாண்டி அதிகம் பேசப்படுற விஷயமா இஏஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற நம்ம மத்திய அரசோட சூழலியல் தாக்க மதிப்பீட்டு வரைவு இரண்டாயிரத்தி இருபது அமைஞ்சிருக்கு இதை பற்றி கொஞ்ச பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சில பேர்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ சரி கண்டன்குள்ளே வருவோம் இப்போது தமிழக மக்கள் ரொம்பவே பரபரப்பாக இருக்காங்க ஏன்னா வனிதா விஜயகுமார் அவர்களுடைய பிரச்சனை ஒரு பக்கம் கவசம் அவதூறு ஒரு பக்கம்னு பிரச்சனைகள் காரசாரமா நிகழ்ந்துட்டு வருது இந்த சமயத்தில் பல பேரால கவனிக்கப்படாம இருக்கிற இந்த மசோதாவால பிற்காலத்தில் பல பகுதி மக்களோட வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிற விளைவு ஏற்படலாம் அப்படி என்னதான்பா இருக்கு இந்த சட்டத்துல இதற்கு இந்திய பல பலதரப்பட்ட மக்களால் எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இதுவரைக்கும் இருக்கிற சூழலியல் சட்டத்தின்படி இந்தியாவில் எந்த பகுதியில் தொழிற்சாலை தொடங்கணும்னாலும் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை அப்படிங்கிற ஒன்றை தயாரிச்சு அரசிடம் சமர்ப்பித்து அதற்கு அனுமதி வாங்கணும் இந்த அறிக்கையில என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அந்த தொழிற்சாலையோட பரப்பளவு வெளியேற்றப்படும் கழிவுப் பொருட்களின் அளவு அதனால இந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் விளைவு கழிவு மேலாண்மை திட்டங்கள் போன்ற விஷயங்களை தெளிவாக இந்த அறிக்கையில் குறிப்பிடணும் இந்த அறிக்கையை அரசு ஒரு குழு அமைச்சு ஆய்வு செய்யும் எல்லாம் ஒழுங்கா இருந்துச்சுன்னா மட்டுமே தொழிற்சாலை தொடங்க அனுமதி வழங்கப்படும் ஏதாவது ஒரு சிறு தவறு இருந்தா கூட அதற்கான அனுமதி மறுக்கப்படும் இதுதான் இப்போ வரையிலும் கடைபிடிக்கப்படுற சட்டம் இதன் மூலமா அந்தந்த தொழிற்சாலை பற்றின தெளிவான பார்வை அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் கிடைக்கும் ஆனா இப்போ புதுசா கொண்டு வரக்கூடிய சூழலியல் தாக்க மதிப்பீடு வரைவு இஏஏ டுவெண்டி டுவெண்ட்டி இந்த நடைமுறையை முழுசா மாத்தக்கூடிய ஏற்கனவே சொன்ன சூழலியல் தாக்க மதிப்பீடு வரைவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தோட இணைஞ்சி இருக்கிறது சட்டமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து நடைமுறையில இருந்து வர்ற இந்த சட்டத்துல மொத முறையா ரெண்டாயிரத்தி ஆறுல திருத்தம் செய்யப்பட்டது இந்த நிலையில இப்போ புதுசா இதனை மாற்றியமைச்சு சூழலியல் தாக்க மதிப்பீட்டு வரைவு இரண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கிறது மத்திய அரசு ஆனா இந்த சட்டமானது பெரும் தொழிற்சாலைகளுக்கு நன்மை அளிக்கிற சட்டமாக இருக்குதுன்னு வல்லுநர்கள் வருத்தம் தெரிவிக்கிறாங்க கடந்த மார்ச் பனிரெண்டில் வெளியிடப்பட்ட இந்த வரைவில முதலாவதா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பிட்ட பெரிய முதலீட்டு திட்டங்கள் குறித்த பொது கருத்து கேட்ப தடை செய்கிறது இந்த வரைவு அதாவது பெரிய முதலீடு கொண்ட திட்டங்கள் பத்தின கருத்து எதுவுமே வெளியிடப்படாது அதே போல அந்த பகுதியில வாழ்ற மக்கள் கருத்து தெரிவிக்கவும் முடியாத நிலை ஏற்படலாம் உதாரணத்துக்கு பிற்காலத்துல ஹைட்ரோ கார்பன் போன்ற எண்ணெய் நிறுவனமோ அல்லது கனிம நிறுவனமோ திட்டங்கள் தொடங்கினால் அதை பத்தின கருத்தை பொதுமக்கள் கூற முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க அப்புறம் வரைவல இரண்டாவதா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் குறித்து கருத்து கேட்பு கால அவகாசமும் முப்பது நாட்களில் இருந்து இருபது நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது இது என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல தொழிற்சாலை அமைக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டதுன்னா அதை பத்தி பொதுமக்கள் கருத்து சொல்ல மொத்தம் முப்பது நாட்கள் கொடுக்கப்படும் அந்த கால அவகாசம்தான் இப்போ இருபது நாட்களாக குறைக்கப்பட்டிருக்கு அப்புறமா இந்த வரைவுல என்ன இருக்குன்னா தாக்கம் மதிப்பீட்டு அறிக்கை இல்லாமலேயே ஒரு திட்டம் தொடங்கவும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற திட்டத்தை விரிவாக்கம் செய்யவும் இந்த வரைவானது அனுமதி அளிக்கிறது ஏற்கனவே இருந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்படி மத்திய மாநில குழுக்கள் என இரண்டு அமைப்புகளிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்ற நடைமுறையிலிருந்து எந்த ஒரு ஒப்புதலும் பெறாமலேயே தொழிற்சாலை தொடங்கலாம் அப்படிங்கிற நடைமுறையானது கொண்டு வரப்பட்டிருக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு விளைநிலமோ அல்லது தோட்டமோ ஏதாவது தேவைப்படுச்சுன்னா அவங்க உரிமையாளர்களிடம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்களே அதை தப்தி பண்ணிட்டு அதுல ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு போயிருவாங்க அப்புறமா இந்த வரைவுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஏற்கனவே இயக்கத்தில் இருக்கிற தொழிற்சாலைகள் ஆண்டுக்கு இரண்டு முறை அதன் செயல்பாடுகள் குறித்த அறிக்கைகளை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற விதிமுறையை மாற்றி வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே தாக்கல் செய்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மூலமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தொழிற்சாலைக்குள்ள என்ன நடக்கு அப்படிங்கறத அரசாங்கத்தாலையும் பார்க்க முடியாது மக்களாலையும் பார்க்க முடியாது அது மட்டும் இல்லாம புதுசாவும் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க அதாவது வறண்ட புல்வெளிகள் அல்லது தரிசு நிலங்களாக கணக்கில் இருந்தா அதை தொழிற்சாலைகளுக்காக விடவும் இந்த சட்டம் வழிவகை செய்கிறது முப்போகம் வளைத பூமியிலேயே பைப்பை சொறி எண்ணெய் எடுப்பாங்க தரிசா கிடக்கிற நிலங்கள்லாம் கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க அங்கங்க ஓட்டை போட்டுருவாங்க அப்புறமா மூலாபாய திட்டம்னு எதை கருதுகிறதோ அந்த திட்டங்கள் குறித்த தகவல்கள் பொது வெளியில் மக்கள் முன் வைக்கப்படாது அப்படிங்கிறதையும் இந்த வரைவுல கொண்டு வந்திருக்காங்க அதாவது அந்த கம்பெனி பத்தின ஸ்ட்ராட்டஜி மற்றும் அந்த கம்பெனியில் உள்ள ப்ரொடக்ஷன்லாம் என்னங்கிறத மக்கள் முன் தெரிவிக்க மாட்டாங்க அதாவது இந்த இஏஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு கீழே என்னெல்லாம் அடங்கும் அப்படிங்கிற ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க என்னெல்லாம் அடங்கும்னா உள்நாட்டு நீர்வழிகளும் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களும் அடங்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது வரும் காலங்களில் எட்டு வழி சாலை போன்ற திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டால் அதை பற்றின கருத்தை மக்கள் தெரிவிக்க கூட முடியாது அப்படிங்கிறத சொல்லாம சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சதுர மீட்டர் வரையிலான கட்டுமான திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு இதற்கு முன்பு இருபதாயிரம் சதுர மீட்டருக்கு மட்டுமே அனுமதி இருந்தது இந்த மாதிரியான பல மாறுதல்களுடன் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த சட்ட திருத்தமானது இந்தியாவின் தொழிற்சாலை வளர்ச்சியை அதிகரிக்கும்னு மத்திய அரசு சார்பில் சொன்னாலும் இந்தியாவின் இயற்கை வளங்களை பாதிக்கும் அபாயம் உள்ளது என்று விஷயம் தெரிந்த வல்லுநர்களால் கூறப்படுகிறது எங்க இயற்கை வளங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிருமோ அப்படிங்கிற பயம்லாம் உங்களுக்கு வேண்டாம் டோட்டலாகவே காலி பண்ணிடுவாங்க இந்த சட்ட வரைவு குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க ஆகஸ்ட் பதினொன்று வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து மக்கள் தங்களது கருத்தை பதிவு செய்யுமாறு வலியுறுத்தி வருகின்றனர் இயற்கை ஆர்வலர்கள் அதாவது நீங்க இந்த இஏஏ டுவெண்டி டுவெண்டி பற்றியன எதிர்கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை ப்ரெஸ் பண்ணுங்க அது உங்களுக்கு டேரெக்டாக மெயிலுக்கு கூட்டிகிட்டு போவோம் நீங்க ஜஸ்ட் அதை மெயில் சென்ட் பண்ணா போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்